பாளையங்கோட்டை வட்டாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ராஜவல்லிபுரத்திற்கு உட்பட்ட 8 தடுப்பூசி மையங்கள் பொதுமக்கள் வசதிக்காக அமைக்கப்பட்டு 1031 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர்கள் நலச்சங்கம் மற்றும் பகுதி சமுதாய செவிலியர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் மாநில பிரச்சார செயலாளர் ஜெகசுதா கிராம சுகாதார செவிலியர்களின் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், சுகாதார செவிலியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர்கள் நலச்சங்கம் கிராம மற்றும் பகுதி சமுதாய நல செவிலியர் கூட்டமைப்பு மாநில பொது பிரச்சார செயலாளர் ஜெகதா பேசுகிறேன். சகோதரிகளே, இப்போ நம்ம எல்லோருமே நம்மளுடைய வேலைகளை வந்து செய்ய முடியலை பணியை ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வேக்சின் சொல்லிட்டு அதிலேருந்தான் நம்மளுடைய டைம் பூரா ஸ்பெண்ட் பண்ணுறோம். தாய் சேய் நல பணிகளை செய்ய முடியவில்லை. மேலும் கோவிட் வேக்சின் கேம்பெயின் வந்து சண்டேயும் போட்டுட்ருக்காங்க, அப்புறம் இது கவர்மெண்ட் ஹாலிடே அன்றைக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு இப்போ வந்து கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசை நம்ம கேட்டுக்கொள்கிறோம், மாண்புமிகு முதல்வர் அவர்களையும். இது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாட்களும் நம்ம எங்களுடைய தாய் சேய் நல பணி வந்து மகத்தான பணி. ஏன்னா இதில் வந்து தாய் சேய் இறப்பு மற்றும் குழந்தை சிசு மரணம் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கணும்னா எங்களுடைய பணி வந்து மக்களுக்கு அவசியம். அது வந்து மகத்தான பணி, தடுப்பூசி பணி. இது அத்தனையும் அந்த 4 தினங்களும் நாங்கள் எங்களுடைய பணியை செய்கிறோம். வெள்ளி சனி 2 நாட்கள் மட்டும் நாங்கள் இந்த கேம்பெயினுக்கு டாக்டரோட தனிப்பட்ட முறையில் விஹெச்என்ஐ வேக்சின் எடுத்துகிட்டு போக சொல்லக்கூடாது. கேம்பெயினாக போட்டால் அதுக்கு நாங்கள் டீம் ஒர்க் நல்லாவே பண்ணுறோம், டாக்டர்ஸ் இல்லாமலும் செல்ல முடியாது. அடுத்து வந்து கொரோனா கட்டத்தில் வந்து நாங்களும் களப்பணியாளராக பணிபுரிந்திருக்கிறோம், பணி புரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் 3வது அலை யாருமே பாதிக்காத அளவுக்காக நாங்கள் தமிழக அரசுக்கு முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்குறோம். பொது சுகாதாரத்துறை அனைத்து ஊழியர்களுமே மருத்துவரிலிருந்து கிராம சுகாதார செவிலியர் பகுதி சுகாதார செவிலியர் செவிலியர்கள் மற்றும் நடமாடும் மருத்துவமனை இது ஆர்பிஎஸ்கே அதாவது பள்ளி சீரார் இது அனைவரும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். மேலும் இந்த இதை வந்து என்ட்ரி போடுவதற்கு வந்து டேட்டா ஆப்ரேட்டர் வந்து இல்லை, நாங்கள் வேக்சின் போடுறது இல்லை. இன்றைக்கி கூட நாங்கள் நிறைய வேக்சின் போட்டுட்டு வந்திருக்கிறோம், ஆனால் அதை என்ட்ரி போடுறதுக்கு வந்து டேட்டா என்ட்ரி கண்டிப்பாக வேணும். ஏன்னா எங்களால் அதை செய்யவும் முடியாது. இது மருத்துவர்கள் கூட போட்டுட்ருக்காங்க, பாவம் எல்லாருக்குமே இது கஷ்டம்தான். இதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து தினக்கூலிய கன்சல்டேஷன் பேயில் கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணணும். அதை வந்து பிளாக்குக்கு பெரிய பிளாக்னால் ஒரு இப்போ 4 பேராது மினிமம் ஒரு 3 பேராது போட்டோம்னா அந்தந்த என்ட்ரிஸ் வந்து அன்னைக்கு முடிஞ்சிடும். ஏன்னா நம்மளுடைய செய்கிற பணி வந்து மக்களை போய் சிறப்பாக சென்றடையணும் அந்த இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ் இது வந்து கண்டிப்பாக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க, அதையும் கண்டிப்பாக முதல்வர் வந்து நமக்கு எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். விரைவில் அவர்கள் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நல்ல செய்தியும் விரைவில் எதிர்பார்க்கிறோம். அவளுடன் எல்லா அனைத்து ஊழியர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இது தாய் செய்யல இது ஒரு நிமிஷம் பிறகு எங்களுடைய இது வந்து எம்ஆர்எம்பிஎஸ் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் இது. இந்த கொரோனா பணியில் ஈடுபடுறதுனால எங்களுடைய பணிச்சுமை வந்து ரொம்ப இதாக இருக்கிறது, அதை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த 4 தினங்களும் எங்களை அந்த பணியை கண்டிப்பாக செய்ய விடணும்னு தமிழக அரசுக்கு அனைத்து சகோதரிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை வந்து வேக்சின் வந்து சைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து விஹெச்என் போகணும், போனதுக்கப்புறம் அவங்களுடைய வேக்சின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்ட பணியை மட்டும் செய்யாமல் என்டிடி கேம்ப் அதாவது இந்த தேசிய குடற்புழு நீக்கம் இது, அது குழந்தைகளுக்கும் கல்லூரிகள்லாம் இல்லாதனால நாங்கள் அத்தனைக்கும் போய் அந்த இது அந்த பணியும் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் கேம்பெயின் அந்த மாதிரி இது. பிறகு இப்போ வந்து இந்த மண்டையிலேருந்து விட்டமின் ஏ வருது, அந்த பணியும் ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் இது பண்ணுறனால இந்த பணியும் அந்த பணியும் செய்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் அந்த எங்களுடைய பணி சுமையை குறைக்க வேண்டும். எல்லா சகோதரிகளுமே 40 வயது 50 வயது கடந்தவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய பணி வந்து நாங்கள் சிறப்பாக செய்கிறோம்.
எவ்வளவு எங்களுடைய உடலாலும் மனநாலும் இயலாமல் ஆனாலும் கூட நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை சகோதரிகளும் களமிறங்கி எங்களுடைய குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக உழைக்கிறோம். அதுக்கு தகுந்த இது கிடைக்கணும்னு வேண்டிக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே. இந்த இன்று கூட இந்த சண்டே, அதாவது இன்றைக்கி 19/9/2021 இன்றைக்கு கூட நாங்கள் கேம்பெயின், அதாவது நகராட்சி பேரூராட்சி இதுகளில் ஒவ்வொரு திருநெல்வேலி சுகாதார மாவட்டத்தில் பாளையங்கோட்டை வட்டாரத்துக்கு உட்பட்ட இதில் 7 பூத்தா பிரித்து போட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி கோவிஷீல்டு கோவேக்சின் அத்தனையும் கிட்டதான் ஏறத்தால் ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் மற்றும் ஏஎன்சி பிஎன்சி அத்தனை ஜென்ரல் அத்தனை பொதுமக்கள் அனைவருக்குமே நாங்கள் இன்றைக்கி 900க்கு மேலே இன்றைக்கி மட்டும் பணிபுரிந்து வந்திருக்கோம். அதை வந்து மற்ற யூட்டிலைஸ் பண்ணணும், அதற்கு மிக்க நன்றி. மற்றவங்க அதாவது லேப் டெக்னீஷியன் அதர் இது ஃபார்மசிஸ்ட்டு அவங்க எல்லாருமே இன்றைக்கி அந்த ஸ்பாட்லேயே வந்து எங்களுக்கு கேம்பெயினில் அவ்வளவுமே எங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துட்டாங்க. அது மிகவும் சிறப்பாக நாங்கள் செய்துள்ளோம். காலை 8 மணியிலிருந்து அந்த பணி தொடங்கப்பட்டு 6 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. மக்களும் ஆர்வமுடன் வந்து கலந்து கொண்டனர். இந்த இது அரசு விடுமுறை நாட்களில் வந்து இந்த கேம்பெயின் போடாமல் இருக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த விடுப்பை வந்து ஈடு செய்யவே முடியலை, ரொம்ப மன இதாக இருக்குது. அரசு விடுமுறை நாட்களில் மட்டும் இந்த கேம்பெயின் போடாமல் வெள்ளி சனி வாரத்தில் 2 நாள் நாங்கள் கண்டிப்பாக அந்த டீம் ஒர்க் பண்ணுறோம். 4 நாட்கள் கட்டாயமாக எங்களுக்கு எங்களுடைய பணியை செய்வதற்காக ஒதுக்கி தரும்படி மிகவும் கரந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பணியை இன்னும் நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்வோம். இப்போ இந்த ஒர்க்கையும் பார்த்தாலும் கூட நாங்களுடைய எங்கள் ஓன் டைமில், அதாவது நைட்டு 10-11 மணி வர கூட ஆன்லைன் என்ட்ரி, எங்களுடைய மற்ற என்ட்ரிஸு வேக்சின் போட்ட இது என்ட்ரிஸ் எல்லாமே எங்களுடைய ஓன் டைம் தான். அப்போ எங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் மிகவும் குறைவாக போச்சு. இதில் வந்து தொலைபேசியில் வேறு மக்களுக்கு நாங்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லணும். கொரோனா ஊசி போட்டது எங்களுக்கு ஏறலைன்றது, அப்புறம் பணம் ஏறலை முத்துலட்சுமி ரெட்டி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதையும் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ எங்களுடைய நாங்கள் வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருக்குது. நாங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் அது மனசை ஆனாலும் அதை வந்து காலையில் எழும்பி நாங்கள் அந்த ரொட்டீன் பணியை செய்கிறோம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.